சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூன்று தெய்வங்களும் பொன்னிற்கு மண் சரியாக இருக்குமா என்று காண புறப்பட்டனர். மூன்று சுவாமிகளின் எண்ணம் நிறைவேறிய இடம்தான் கருமாத்தூர். அங்கு மூணு சாமிகளுமே கோவில் கொண்டார்கள். அந்த மூணு சாமி கோவிலுக்குத்தான் எவ்வளவு மகிமை! பொன்னிற்கும் மண்ணிற்கும் ஈடாகுமா அந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஈடாகுமா? பொன்னிற்கும் மண்ணிற்கும் ஈடாகுமா அந்த விண்ணிற்கும் மண்ணுக்கும் ஈடாகுமா? பெருமைக்கே நின்ற ஊராமே எங்கள் கருமாத்தூர் என்று பேராமே, பெருமைக்கே நின்ற ஊராமே எங்கள் கருமாத்தூர் என்று பேராமே. மண்ணில் வந்தார் அவருடனே பிரம்மன் சேர்ந்தார். ஆதிசிவன் மண்ணில் வந்தார் அவருடனே பிரம்மன் சேர்ந்தார். தேதி கேட்டு விஷ்ணு வந்தார் திறப்புடனே மூன்று தெய்வம். தேதி கேட்டு விஷ்ணு வந்தார் திறப்புடனே மூன்று தெய்வம். மூணாண்டி பற்றி சேர்ந்தாரே முயற்சியிலே சொன்னாரே, மூணாண்டி பட்டி சேர்ந்தாரே முயற்சியிலே சொன்னாரே. பொன்னிற்கும் மண்ணிற்கும் ஈடாகுமா அந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஈடாகுமா? பெருமைக்கே நின்ற ஊராமே எங்கள் கருமாத்தூர் என்று பேராமே, பெருமைக்கே நின்ற ஊராமே எங்கள் கருமாத்தூர் என்று பேராமே. மூன்று தெய்வம் மண்ணில் வந்து முயன்று கொண்ட உண்மை சொத்து. கர்மாத்தூரில் தொழுது நின்று மேன்மை சித்து, தோன்றுகின்ற கர்மாத்தூரில் தொழுது நின்று மேன்மை சித்து. மூணு சாமி கோவிலானார் மூவுலகும் பொத்தலனார், மூணு சாமி கோவிலானார் மூவுலகும் பொத்தலனார். பொன்னிற்கும் மண்ணிற்கு ஈடாகுமா அந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஈடாகுமா? பெருமைக்கே நின்ற ஊராமே எங்கள் கருமாத்தூர் என்று பேராமே, பெருமைக்கே நின்ற ஊராமே எங்கள் கருமாத்தூர் என்று பேராமே. கண்ணன்ன கண்ணன்ன தானானே, தானே கண்ணன்ன கண்ணன்ன தானானே.